விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் ரோமருக்கு எழுதிய நிருபம் புக் ஆஃப் ரோமன்ஸ் வான்வழி வகுப்புகளாக நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் 25 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதாவது தன்னையே சோதித்து கொள்ளுதல் என்று நம்ம பேசுகிறோம் இல்லையா, நம்மை நாமே சோதித்து கொள்ளுதல். அது மாதிரி பவுலடியார் தன்னுடைய உடலில் பாவம் எங்கே எப்படி வாசமாயிருக்கிறது, எதனாலே வாசமாயிருக்கிறது, இந்த பாவத்திற்கு துணை போவதற்கு அவனுடைய உடம்பு, அதாவது அவருடைய மாமிசம் எவ்விதமாக இருக்கிறது என்ற அந்த பலவீனத்தை கொடுத்து பேசுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும், யோகிதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம யோசித்தாலும் நேர் ஆப்போசிட்டாக அதுக்கு எதிரடியாகவே நாம் செயல்படுவதை பார்க்குறோம். இப்போ நம்ம கையை நீட்டும் போது தானாக கை மடிஞ்சதுன்னா நமக்கு ரொம்ப கோபம் வரும், நான் நீட்டுறேன் நீயே மடக்கிற அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது மாதிரி நம்முடைய உடல் நம்மை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் 1 யோவான் 2:16 படிக்கிறோம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உடலில் கண், இந்த உடல், இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்தை பற்றிய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்மகிட்ட இருக்கிற எல்லா செல்வம், ஜீவனத்தின் பெருமை, இதன் மூன்றின் வழியாக பாவம் செய்கிறோம் என்று அற்புதமாக யோவான் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். அன்பு சகோதரர்களே, பவுல் அப்போஸ்தலர் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, மிக 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 அற்புதமான ஒரு மனிதர். பிலிப்பியர் 3:4, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். இந்த வசனத்தில் உலகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய உடலை நம்பி வாழ்வதை விட நான் என்னுடைய உடலை நம்பி அதிகமாக வாழ முடியும், மதிப்போடு வாழ முடியும், நல்லவனாக வாழ முடியும், கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியும், என்னுடைய உடல் அப்படிப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, தேவனுக்கானது, தேவனுக்கு பிரியமானது, நான் அதற்கென்றே வளர்த்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் பவுலடியாருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இப்பொழுது பிலிப்பியர் 3:5 பாருங்கள், நான் 8வது நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். ஏனென்றால் பவுல் வாழ்ந்த அந்த காலத்தில் நிறைய பேர் 20 வயசில் 30 வயசில் 40 வயசில் தான் விருத்த சேதனம் அடைஞ்சவங்க இருந்தாங்க. சில பேர் 3 மாதம் 6 மாதம் பொறுத்து விருத்த சேதனம் அடைந்தாங்க. ஆனால் ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் 8வது நாளில் விருத்த சேதனம் என்பது குறிக்கப்பட்டிருந்தது. மோசேயினுடைய சொந்த பிள்ளைங்க, வனாந்திரத்தில் வயதுக்கு வந்த பிள்ளைங்க தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. அதனால் இந்த விருத்த சேதன உடன்படிக்கை யார் சரியாக கை கொள்கிறார்கள் என்ற அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு மேல் ஜாதிக்காரர் மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது. பவுலடியார் சொல்றாரு, ஐ வாஸ் சர்க்கம்சைஸ்ட் ஆன் த 8th day எக்ஸாக்ட்லி வித்தவுட் எனி மிஸ்டேக். அதுலேயே ஒரு பெருமைங்க. அடுத்தது பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தான், வெளியிருந்து வந்த ஆள் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் வெளியே இருக்கிறவங்க கூட இஸ்ரவேலர்களாக மதமாற்றங்களை செய்து கொள்ளலாம். அடுத்தது கவனிங்க, பென்னியமின் கோத்திரத்தான், இஸ்ரவேலர்களில் காட்டி கொடுக்காம யூதாவோடு நின்ற கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சகோதரன் பென்னியமின். அதாவது இஸ்ரவேலர்கள் பிரிந்து போனாங்க எரோபியாவின் காலத்தில், அதில் 10 கோத்திரம் அடக்க போச்சு, 2 கோத்திரம் தெற்கே நின்றது. அப்படி பிரிந்த ஒரு காலகட்டத்தில் பென்னியமின் தேவனுடைய பிள்ளையாகிய யூதாவின் பக்கத்தில் நின்றார்.
அதனால பென்னியமின் கோத்திரத்தாருக்கு நன்றியுள்ள ஜனங்கள் என்ற ஒரு பெயர் உண்டு. அவ்வளவு பெரிதான ஒரு பாரம்பரியத்திலிருந்து நான் வந்தவன், பென்னியமின் கோத்திரத்தான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன். சில பேர் மொழியை கற்றுக்கிட்டு பேசுவாங்க, பிறக்கும் போதே நம்ம ஆங்கிலேயர்களாக பிறக்கல, அப்போ நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம் இல்லையா. நம்ம பிறக்கும் போது தமிழர்களாக பிறந்தோம், அதனால் தமிழ் பேசுகிறோம். எப்ரேய மொழியை பேசுவது கடவுளுடைய மொழியை பேசுவதற்கு சமம். காரணம், ஆதியாகம் முதலே எப்ரேய மொழி தான் தேவ மொழியாக பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கு. அதனால் சொல்கிறார், என்னுடைய மொழியை பாருங்கள், நான் எப்ரேயருக்கு பிறந்த எப்ரேயன். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் கூட எப்ரேயர்கள், எப்ரேய மொழி பேசக்கூடியவர்கள். அது மாத்திரம் இல்லை, நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். ஃபாரிசீஸ் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரிசேயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசேயனுடைய நியாய பிரமாணத்தை மனப்பாடமாக பேசக்கூடியவங்க, எந்த குற்றமும் செய்யாமல் நீதி உள்ளவர்களாக வாழக்கூடியவங்க, குற்ற நிவாரண பலியாகிய பாவத்தை செய்து தேவாலயத்தில் போய் பலி செலுத்தின ஆளுங்க கிடையாது, அதாவது கோர்ட்டில் போய் தண்டனை கட்டாத ஆளுங்கன்னு அர்த்தம். இப்போ பவுலடியார் இத்தனை தகுதிகளை தனக்கு அடக்குகிறார். ஆனால் இவ்வளோ இருந்தும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பழைய ஏற்பாடாகிய நியாயப்பிரமாணத்தின் கீழே என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, நான் நினைக்கிற மாதிரி வாழ முடியலை, என்ன காரணம் அப்படின்னு அவர் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் இதே பைபிள் தான் வச்சுருக்காங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பார்க்குறாங்க. ஆனால் எத்தனையோ மத போதகர்கள் அவங்க சபையை கலகம் செய்து ஒரே காணிக்கையை சுருட்டுவதற்காக மட்டும், தங்களையே காப்பாற்றி கொள்வதற்காக மட்டும் ஒரே குழப்பம்தான், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குழப்பி அங்கேயும் இங்கேயும் தாவி ரெண்டாம் கட்ட நிலையில் பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை ஊர்த்தி வைத்தால் ரசமும் சிந்திப்போவும் துருத்தியும் கிழிந்து விடும் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய துணியோடு புதிய துணியை இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது பவுலடியார் ஒரு கேள்வியை எழுப்புகிறார், இந்த உடல் நான் எவ்வளவு நிர்பந்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். 7:24 கவனியுங்கள், நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த இடத்துல சிங்குலர் ஒருமையிலே அவர் பேசுகிறார். இந்த புத்தகத்தில் எல்லா இடங்களிலும் பன்மையிலே பேசிக்கொண்டு வந்தவர் ஒருமையிலே பேசுகிறார். சிங்குலர்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா, தன்னைத்தானே அவர் பேசிக்கொள்கிறார். என்ன சொல்றாரு, நிர்பந்தமான மனிதன் என்று சொல்கிறார். நிர்பந்தம்னா, காட்டில் போன ஒரு ஆளை திடீர்னு ஒரு புலி எதிர்பட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சது, செத்தம் புழைச்சம் சொல்லி ஓட ஆரம்பித்தான், ஓடனா ஓடனா கடைசியில் ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். புலி வந்து கீழே உருங்கிட்டு நிற்கிது, மரத்து மேலே ஏற ஏற புலியும் கூட மரத்து மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணுது. அவன் உயிர் போகிற அளவில் மேலே ஏறி போகலான்னு நினைக்கும் போது மேலே ஒரு சத்தம் கேட்குது. தலை நிமிர்ந்து பார்த்தா ஒரு 7-8 நீளமுள்ள கருப்பான கருநாகம் ஒன்று கீழே இறங்கி வருது. இப்போ அந்த மனிதன் மேலேயும் ஏற முடியல, கீழவும் இறங்க முடியல. இந்த நிலைமை என்னன்னு சொல்கிறது, நிர்பந்தம். நிர்பந்தமான மனிதன், அதாவது நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் இடையில மாட்டிக்கொண்டிருக்கிற, எந்த பக்கமும் போக முடியலையே, என்ன காரணம், என்ன காரணம? உலகத்திற்கு எல்லா மதங்களும் ஓரளவுக்கு இந்த இடத்துக்கு வராங்க. ஆன்மாவை விடுதலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எல்லா மதத்திலும் இருந்தாலும் விடை அங்கே இல்லை, அதான் பிரச்சனை. இந்த சரீரத்தையே நீங்கள் கடவுளாக நினச்சிங்கன்னா நாசமாக போவீங்க. இதை நீங்கள் எவ்வளோதான் குளிப்பாட்டி நெத்திக்கு நீரிட்டு தலையில் பொட்டிட்டு கழுத்தில் கொட்டையிட்டு முள் மேலே நடக்கிறது மாதிரி நடந்து ஒத்த காலில் நின்று ரெட்ட காலில் நின்று நெருப்பில் ஓடி இந்த சரீரத்தை என்ன வதைச்சாலும் இந்த சரீரத்தில் இருக்கிறவைகள் அனைத்தும் உங்களோடு இருக்கும், அதுலேருந்து நம்ம வர்றதில்லை வெளியே. இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னால்
வேறொரு உதவி நமக்கு தேவைப்படும். நிர்பந்தமான மனுஷன் நான், சில பேரை கடலில் விழுந்து தத்தளிக்கிறவங்கள ஒரு வட்டமான ரப்பரை காற்றடைத்ததை ஒரு கயிறில் கட்டி வீசி எறிவாங்க. சாவுக்கு போராடி கொண்டிருக்க அந்த மனுஷன் அந்த ரப்பரை பிடிச்சிக்கிட்டான்னா கரையில் இருக்கிறவங்க அந்த கயிறை இழுக்கும்போது அதோடு சேர்ந்த மனுஷன் வெளியே வந்துடுவான். அது மாதிரி தேவன் தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில், நீங்க இப்ப பாடுபடுறீங்க பாருங்க, இந்த உடல் அதே மாதிரியான ஒரு உடல்ல அவரை அனுப்பி அந்த உடலை காயப்படுத்தி இரத்த வழியை செய்து உங்கள் உடலில் அடங்காது இருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கான நிவர்த்தியாக பரிகாரமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த சரீரத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. இயேசு உங்களை வெளியே கொண்டு வரும் பாவ பரிகாரமாக, பாவ நிவர்த்தியாக இருக்கிறார். ரோமர் எழுதிய நிருபம் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இதில் கவனிக்க வேண்டிய ரெண்டு வார்த்தைகள், நிர்பந்தம், மரண சரீரம், அதாவது பாடி ஆஃப் டெத், மரண சரீரம். அப்போ இந்த சரீரத்தில் தான் பிரச்சனை இருக்குன்றார் அவர். இந்த சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு நம்ம பாவம் செய்வதற்காகவே நம்மை அடிமைகளாக மாற்றுகிறது. நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வேலை செய்ய முடியல. கவனியுங்கள், இப்பொழுது ரோமர் எழுதிய நிருபம் 7:15 மார்க் பண்ணிங்க, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இதானே நம்ம நிலைமை? எதை வெறுக்கிறோமோ அதை செய்கிறோம், எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியல. இதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம்? இப்பொழுது 17 ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, தேர் இஸ் சின் இன் மை பாடி, அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். மனுஷன் என்ன நினைக்கிறானா, கடவுளுக்கு பிரியமா இருக்குன்னு தான் நினைக்கிறான். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவனால் இருக்க முடியல. அதான் பிரச்சனை. 7:18 அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில், கவனிங்க, என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த உடல்ல நன்மைன்றது ஒண்ணுமே இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஐ ஹாவ் அ டிசையர் டு டூ குட் பட் ஐ கனாட் டூ குட். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு பெரிய ஆலமரத்தை வேரோட பிடுங்கி வெட்டி போட்ட மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை. இப்போ இவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்து என்ன பிரயோஜனம்? பார்த்தீங்களா? கவனிங்க, மறுபடியும் சொல்லுகிறார், 19 பாருங்கள், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். 20 பாருங்கள், அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆக 7:17 7:20 ரெண்டு முறை அவர் சொல்றாரு, இட் இஸ் சின் தட் டுவெல்ஸ் இன் மீ. 21 ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இப்போ ஏறக்குறைய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டார். இந்த இடத்துல பிரமாணம் என்ற ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? தெர் இஸ் அ லா இன் மை பாடி டு கமிட் சின். இப்போ பாவம் என்பது என்ன? தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது. பாவம் செய்வதற்காக என்னுடைய உடல் ஒரு பிரமாணமாக மாறிவிட்டது இப்போ. ஸோ மை பாடி இட் செல்ஃப் அ லா டு கமிட் சின். 23 ஆகிலும் கவனிங்கள், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். பேனாவில் என் மனதின் பிரமாணம் அண்டர்லைன் பண்ணுங்க.
போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் காண்கிறேன். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்றாரு, உடல்ல ரெண்டு பிரமாணம் வேலை செய்யுது, ரெண்டு லா வேலை செய்யுதுன்றார். ஒன்று வந்து அவனுடைய ஆத்ம பிரமாணம், மனதின் பிரமாணம். மனதால நல்லவனா இருக்க விரும்புறார், மனதால யோகிதியா இருக்க விரும்புறாரு, மனதால பரிசுத்தமா இருக்க விரும்புறாரு, மனதால தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புறாரு. ஆனா உடம்பு அதை விட மாட்டேங்குது. உடம்புல ஒரு சட்டம் இருக்கு. இந்த உடம்பு என்ன பண்ணுது, அப்படியே மேயுது. கண்களின் நிச்சை, அடுத்தது இந்த உலகம் முழுதும் தேடுது மாம்சத்து நிச்சை. கர்வத்தோடு பார்க்கிறது ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், பொருளின் ஆசை. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. கொடிகட்டி பறக்கிற ஒரு பிரமாணம், என் சரீரத்தின் அவயங்களில். அவயங்களில்னா நம்ம உடலில் ஒரு பகுதி கை, அவயம். கண் ஒரு அவயம், காது ஒரு அவயம். என்ன சொல்றாரு, என்னுடைய உடலில் மாம்சத்தில் பல அவயங்கள் இருக்கிறது. இந்த அவயங்கள் எல்லாம் கூட்டம் போட்டு என்னை குப்புற தள்ளிடுது. நான் மனசால நல்லா இருக்க விரும்புகிறேன், ஆனால் உடம்பால் இருக்க முடியல. இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தெர் இஸ் டூ லாஸ் ரூல்ஸ் எ மேன். ஒன் ரூல்ஸ் த சோல், அதர் ஒன் ரூல்ஸ் த பாடி. இந்த ரெண்டையும் ஒன்று ஆளுறதுக்கு தான் மனுஷன் முயற்சிக்கிறான், முடியல. இப்போ ஒரு பொருளை அடமானம் வைக்கிறோம், அதை வாங்காமல் போயிட்டோம்னா முழுகிடுச்சின்னு சொல்லுவாங்க, ஃபினிஷ்ட். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அடமானத்தை மீட்கலைன்னா அந்த பொருள் திருப்பி போய் வாங்க முடியாது. அதை மாதிரி எல்லா மனிதர்களும் பாவம் செய்து அடமானத்தில் போய் பாவத்தின் கீழே மொத்தமாக அதை விற்றுட்டாங்க. இப்பொழுது பாருங்கள், ரோமர் கெழுதி நிருபம் 7:14 மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருந்தாலும், பெனால் அடிக்கொடுங்கள், நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு, I am sold under the sin. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு பாவம் செய்து வாழ்கிற மனிதர்களும் முழுகி போனவர்கள், மீட்கப்பட முடியாதவர்கள், பாவத்தின் கீழே விற்கப்பட்டு விட்டவர்கள், அவர்கள் செத்தவர்களாக இப்பொழுது மாறிவிட்டார்கள். பாருங்கள் ரோமர் 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. நல்லது கவனிங்க சகோதரில. அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் நல்லது கெட்டதை பிரித்து காட்டுறது தான் அதனுடைய வேலை. நம்ம கெட்டதையே செய்கிறதுனால நியாயப்பிரமாணம் இது கெட்டதுன்னு சொல்லிட்டே போகுது. டூ அண்ட் டூ நாட். டூன்றது செய்கின்றது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, செய்யாது என்பது தேவனுக்கு பிரியமில்லாதது. நம்ம செய்கிறதெல்லாம் செய்யாததையே செஞ்சுன்னு போனோம். அதனால தான் ரோமர் 3:10 ஒருவனும் நீதிமான் இல்லை, ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமெழுந்து விட்டார்கள். சகோதரி இப்பொழுது கொஞ்சம் எண்ணி பாருங்க, ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான். என்ன பயங்கரமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்னு பார்த்தீங்களா, தப்புவதுக்கு வழி இல்லாத மனுஷன் நான், பயங்கரமான உலையிலே நான் விழுந்து விட்டேன். சகோதரி இதே மாதிரியான ஒரு சிங்குலர் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒருமையில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஏசையா 6:5 பழைய ஏற்பாட்டில் 812 அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபென்களில் ஒருவன் பலிப்பிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். இது ஒரு தரிசனம். ஏசையா தீர்க்கதரிசி ஒரு கட்டத்தில் தேவனுடைய மகிமையை கண்ட போது அவன் தன்னுடைய பாவத்து நிமித்தம் அலறுகிறான். அப்போ அவன் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுங்களா, அதமானேன்.
அதமானே அப்படின்னா டிஸ்ட்ராய்ட். அங்கே ரிச்சர்ட் மேன் பார்த்தோம், இங்கே அதமானேன்னு சொல்கிறார். அதம்னா துண்டு துண்டாக வெட்டி போடப்பட்டேன், உயிரே இல்லை எனக்கு. என்ன காரணம்? நான் ஒரு பாவியா? என்னுடைய சமுதாயம் ஒரு பாவ சமுதாயம், ஒரு ஆள் கூட சுத்தமான ஆள் இல்லை. இந்த கண்களில் போய், இந்த உதட்டில் போய் தேவனை பார்க்க முடியுமா, பேச முடியுமான்று அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அதமானேன்னு அலறினான். கத்தர் இறங்கினார். சேரவன்களில் ஒருவனாகிய தேவத்துவன் இறங்கி வந்து ஒரு அக்னி திரளை எடுத்து அவனுடைய உதட்டின் மீது வைத்து ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த பார், உன் உதட்டை சுட்டன்னு சொல்ல, உன் அக்கிரமம் உன்னை விட்டு நீங்கியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பாவத்தை நான் சுத்திகரித்து விட்டேன். இதே கருத்து தான் ரோமரில் 7:24 நம்ம படிக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான். இதே கருத்தை தான் ரோமர் 7:24 படிக்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான். எதுக்கு நிர்பந்தம்? தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியல, எல்லாம் பாவம்தான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. ஒரு அடி ஏறினா 8 கீழே விழுகிறேன். பழமொழி சொல்லுவாங்க, ஜான் ஏறினால் முழம் சறுக்கியதுன்னு. ஒரு அடி ஏறினா 3 கீழே விழுந்தன்றது அது பழமொழி. அது மாதிரி மனிதர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் ஒன்று செய்ய முடியாது. சமீபத்தில் நான் வந்து அண்ணா நகர் சென்னையில் ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். காலையில் வீட்டு மேலே அவங்களுடைய மொட்டை மாடியில் அந்த வீட்டு ஜனங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு வினோதமாக இருந்தது எனக்கு. இது என்ன? இது என்ன யோகா பயிற்சி? இது என்ன? இது இப்படி குதிக்கிறார்களே அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி யோசனை பண்ணிட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கிட்ட கேட்டேன், இது என்ன பயிற்சிங்க, இது என்ன யோகா, இப்படி அவன் குதிக்கிறானே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு எனக்கு. என்ன சொன்னார்னா, இந்த குதிக்கிறானே அவன் வந்து அவன் தோல் மேலேயே ஏறி உக்காந்துக்கிட்டு குதிக்கிறான் அப்படின்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அதாவது குதிக்கிற ஆள் அவன் தோல் மேலே ஏறி உக்காந்து குதிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் இது, ஒரு யோகா பயிற்சி இதுன்னு சொன்னார். சொல்லுவதுக்கு சுலபமாக இருக்கும், நம்புவதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? கேன் யூ ஜம்ப் ஆன் யுவர் ஓன் ஷோல்டர்? உன்னுடைய தோல் மேலே உன்னால் ஏற முடியுமா? முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்திலிருந்து நீ மோட்சம் போக முடியாது. இந்த சரீரத்தில் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. உன் மனதின் பிரமாணம் தேவனுக்கு பிரியமாக இருக்குது, சரீரத்தின் பிரமாணம் விரோதமாக இருக்குது. ஆகவே நீ விற்கப்பட்டாய், கொல்லப்பட்டாய், அடிமையானாய், எதுவுமே செய்ய முடியாத தரிதரனானாய். கடைசியில் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷையான, சே என்னை விடுதலை செய்வார் யாருமே இல்லையே, கதறுகிறார் இந்த மனிதன். இந்த கருத்தை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தை கேள்விப்படுவதற்கு முன்னால், அவருடைய மரணமாகிய பரிகாரத்தை கேள்விப்படுவதற்கு முன்னால் இப்படி தான் இருக்கான். எவ்ரி மேன் லிவ்ஸ் ஆன் திஸ் பிளானட் எர்த் இஸ் எ ரிச்சர்ட் மேன் அண்டர் த சின் அண்ட் ஹி வாஸ் கில்ட் அண்ட் டிஸ்ட்ராய்ட். அன்லெஸ் கிரைஸ்ட் ரிடீம் யூ, தேர் இஸ் நோ வே தட் யூ கேன் பி ரிடீம்ட். இயேசு கிறிஸ்து அல்லாமல் உனக்கு ஒரு மீட்கும் பொருள் இல்லை. இதுதான் ரோமர் 7 சொல்லுகிறார். இப்போ ரோமர் 7 முதல் 5 நம்ம குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு உதாரணம் சொல்கிறார். இப்போது கணவன் மனைவி, அது ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் கீழே 2 இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. இப்போது கணவர் இறந்துட்டார்னா அந்த திருமண சட்டத்திலேருந்து அவங்க விடுதலை ஆகிடுறாங்க. இப்போது அந்த இளம் மனைவி வேறு ஒருவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த இளம் கணவர் மனைவி இறந்துட்டால் அவர் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் 2 உயிரோடு இருக்கும்போது அந்த திருமண சட்டம் அவர்களே ஆளுகிறது. இப்போ என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் கீழே கட்டப்பட்டிருக்கிற நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரலாம். அந்த சட்டம் உங்களை விட்டு போய்விட்டது. ஏனென்றால் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டு விட்டது. இப்போ ஹஸ்பண்ட் இல்லை, யூஆர் ஃப்ரீ, ஸோ யூ கேன் மேரி. அது மாதிரி நீங்கள் பழைய ஏற்பாட்டை விட்டுவிட்டு கிறிஸ்துவாகிய புதிய
ஆவிக்குரிய ஆண்டவரிடத்தில் வரலாம். இதுதான் சொல்றார். பாருங்கள், ரோமர் கெழுதி நிருபம் 7:1 நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களோடு பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். கவனியுங்கள், புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின்று விடுதலையாகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையலாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். அதாவது பழைய ஏற்பாட்டை விட்டு புதிய ஏற்பாட்டை கை கொள்கிற மக்கள் எப்படி திருமண சட்டத்திலிருந்து விடுதலையான ஒரு கணவன் மனைவியைப் போல, நீங்கள் நியாயப்பிரமாண சட்டத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய உடலோடு இணைக்கப்படுவதன் வழியாக தேவனுக்கென்று பிரியமான கனி கொடுக்கிற மக்களாக வாழ்கிற மக்களாக மாறுகிறீர்கள் என்ற உதாரணத்தோடு இதை முடிக்கிறார். நல்லது சகோதரர்களே, இதெல்லாம் ரொம்ப அழுத்தமான பாடம், ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் படிங்க, உங்கள் சொந்த பைபிள் ஆங்கிலத்தில் படிங்க, தமிழில் படிங்க, உங்கள் மொழியில் படிச்சுங்க. ஒன்றும் மேஜிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஆகவே இந்த பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படின்லாம் உங்களுக்கு நான் போதிக்கலை. வசனத்தை பாருங்கள், வசனத்தை புரிஞ்சிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நிர்பந்தமான மனுஷன் என்பதை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை தமது பிரமாணத்தின் மூலம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான நற்செய்தியை நாங்கள் கேட்டோம். இதோ இயேசையா அதமானேன் என்று சொன்னார். பவுலடியார், நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்னார். நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம், சொல்லுகிறோம். எங்களை விடுதலை செய்யும்படியான என் ஆண்டவர் இயேசுவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்?